வற்றாத செல்வமே வாகனி வாங்க ஹாய் பேசிஸ் இன்னைக்கு நம்ம சில சுவாரஸ்யமான நியூஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெஸ்டர்ன் யூரோப்ஸ்ல கடந்த சில நாட்களாகவே கனமழை வெளுத்து வாங்குது இதனால் அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளம் காரணமா ஜெர்மனி பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகள் கடுமையா பாதிச்சிருக்கு பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த கனமழையால மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடா ஜெர்மனி உள்ளது சமீப ஆண்டுகளில் பெய்த மழைகளிலேயே இந்த வெள்ளம் தான் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால 150 பேர் உயிரிழந்துள்ளனர் திடீர் மழையினால் பல ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆறுகளின் அருகில் இருந்த வீடுகள் அப்படியே அடித்து செல்லப்பட்டன அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அனைத்து கட்டிடங்களும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது குறிப்பா ஏர்போர்ட் நதியில் ஃபிளட் டேஞ்சர் லைன் தாண்டிவிட்டது அந்த வெள்ளம் அருகில் இருந்த கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் உள்ள பள்ளத்துல பாய தொடங்கியது அதனால ஃபிளட்டோட அழுத்தம் தாங்காம அந்த சிறிய பள்ளம் மிகப்பெரிய சிங்க்ஹோலாக வெடித்து விட்டது தொடர் வெள்ளம் காரணமாக அந்த பள்ளம் பெரிதாகிக்கிட்டே வருது அட் பிரசன்ட் அந்த ஹோல் 300 மீட்டர் அகலமாயிடுச்சு ஸோ இதனால அருகில் இருந்த வீடு கார்கள்னு அந்த பள்ளத்தில் போயிடுச்சு 100 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் கிராமத்திற்கு திரும்ப வேண்டாம் என உத்தரவிட்டுள்ளனர் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விமானத்தை விட வேகமாக செல்லும் ரயில் தான் இந்த வேர்ல்டில் மிக வேகமாக பயணிக்கும் வாகனம்னு பார்த்தா எல்லோரும் ஏர்வேஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம் ஆனால் இனிமேல் ட்ரெயின்னு சொல்லும் அளவுக்கு சைனா தயாரிச்சிருக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் மிதக்கக்கூடிய ரயில் தான் மிதக்கும் ரயில் உலகிலேயே அதிநவீன ரயில்கள் தொழில்நுட்பத்தில் சைனாவும் ஜப்பானும் தான் கடும் போட்டியிடுகின்றன பல நாடுகளில் இந்த ஒரு நாடுகளின் புல்லட் ட்ரெயினை பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் சீனா 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிநவீன மின்காந்த ட்ரெயினை அறிமுகப்படுத்தியுள்ளது கரெக்டாக புரியும்படி சொல்லணும்னா சென்னை டு கோயம்புத்தூரா 1 hour ரீச் பண்ணிடலாம் இந்த ட்ரெயினோட நேம் மேக்லேவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தொழில்நுட்பத்தில் இயங்குவதால் இதன் தண்டவாளம் மின்காந்தங்களை கொண்டிருக்கும் சேம் வே ரயிலின் அடிப்புறமும் மின்காந்தம் கொண்டிருக்கும் காந்தத்தின் ஒரே துருவம் எதிர்க்கும் என்பதனால இந்த ட்ரெயின் மிதக்க தொடங்கும் ஸோ இந்த ட்ரெயின் செம ஃபாஸ்டாக போகும் மிதக்கும் ரயிலை சைனாவின் குயிங்டாங் நகரில் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த ட்ரெயின் பயன்பாட்டிற்கு வந்தால் 1300 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 2.5 மணி நேரத்தில் கடக்க முடியும் இது ஃப்ளைட்டை விட அதிவேகமானது இதே தூரத்தை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் 3 hours ஆகுமாம் சூப்பரில் நம்ம நாட்டுக்கு இந்த ட்ரெயின் வர எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே போல வேறு ஒரு வித்தியாசமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ஒன்றே செய்க ஒன்றும் நன்றே செய்க நன்றும் இன்றே செய்க நல்லதை விதைத்து நல்லதொரு சமுதாயத்தை வளர்ப்போம் மீண்டும் சந்திக்கிறேன் அண்டர் தென் பை ஃப்ரம் யபசி ஹனு